தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சைக்கிளில் ஒன்றாக பயணிப்போம். சென்னையை சுற்றி பார்த்த பிறகு தனது வீட்டில் மதிய உணவுடன் இனிப்பை ருசிக்கலாம் என்றும் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் அதிகாலை 4 மணிக்கு வெளியானது தி கோட் படத்தின் சிறப்பு காட்சி. தியேட்டர்களில் விஜய் ரசிகர்கள் ஆரவாரம். தமிழக அரசு அனுமதி அளித்ததை அடுத்து இன்று காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சியுடன் வெளியாகிறது தி கோட் திரைப்படம். உற்சாகத்தில் திரையரங்குகளில் ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்கள் தி கோட் படம் வெற்றியடைய விஜய்க்கு வாழ்த்து சொன்ன அஜித். இயக்குநர் வெங்கட் பிரபு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தகவல். பாராலிம்பிக்கில் ஒரே நாளில் 2 தங்கப்பதக்கங்களை வென்றது இந்தியா. This would be amazing. Always just out, but it's gold anyway to Harvinder Singh. What a brilliant result for Indian para archery. That's the very first gold. வில்வித்தையில் ஹர்விந்தர் சிங்கும் கிளப் த்ரோ போட்டியில் தரம்பீரும் அசத்தல். நிதி பற்றாக்குறையால் மழைநீர் வடிகால் பணிகளில் தொய்வு ஏற்படக்கூடாது. சென்னையில் நடைபெற்ற பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி அறிவுறுத்தல். தமிழ் திரையுலகை சேர்ந்தவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு உறுதியானால் திரைத்துறையில் பணியாற்ற 5 ஆண்டுகள் தடை விதிக்க தீர்மானம். நடிகைகள் இனி புகார்களை பொதுவெளியில் தெரிவிக்காமல் சங்கத்திடம் கூற வேண்டும் எனவும் தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் மிலாது நபி பண்டிகை செப்டம்பர் 17 கொண்டாடப்படும். மாநில அரசின் தலைமை ஹாஜி அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பள்ளிகளில் உறுதிமொழி எடுக்க தேவையில்லை. சில மாவட்டங்களில் வெளியான அறிவுறுத்தல்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் துறை விளக்கம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு ராஜ்பவனில் மெழுகுவர்த்தி ஏற்றிய ஆளுநர் ஆனந்த் போஸ். மெழுகுவர்த்தி அகல் விளக்குகளுடன் செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு பொதுமக்களும் போராட்டம். மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடியால் திறக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்து விழுந்த விவகாரம். சிலையை வடித்த சிற்பியை தேடி பிடித்து கைது செய்தது காவல்துறை. நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியுடன் இன்று காலை 9 மணிக்கு தமிழ்நாட்டில் வெளியாகி இருக்கிறது. படம் வெளியாகக்கூடிய திரையரங்களில் ரசிகர்கள் வர தொடங்கி இருக்கின்றனர். இது தொடர்பான கள தகவலுடன் சிறப்பு செய்தியாளர் லிபிகா. லிபிகா, தற்போது கொண்டாட்டம் எப்படி களை கட்டியிருக்கு? தேவப்பிரியன், நடிகர் விஜயினுடைய 68வது படமான தி கோட் திரைப்படமானது இன்று வெளியாகியிருக்கிறது. கேரளாவில் முதல் காட்சியானது அதிகாலை 4 மணிக்கு வான வேடிக்கைகளுடன் பல்வேறு கொண்டாட்டங்களுடன் இந்த முதல் காட்சி என்பது தொடங்கியிருக்கின்றது. ரசிகர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களுடன் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள். 4 மணிக்கு முதல் சிறப்பு காட்சியானது கேரளாவில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக பட்டாசுகள் வெடித்தும் மேல தாளங்களுடனும் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக 68வது
படமான இந்த தி கோட் திரைப்படமானது இன்று உலகம் முழுவதுமே வெளியாக இருக்கக்கூடிய நிலையிலும் தமிழகத்தில் முதல் காட்சியானது சிறப்பு காட்சி என்று 9 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. இருப்பினுமே தமிழகத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய பிராட்வே திரையரங்கில் காலை 7 மணிக்கு சிறப்பு காட்சியானது தொடங்க இருக்கின்றது. அதே போன்று புதுச்சேரியிலும் 9 மணிக்கு சிறப்பு காட்சி என்பது முதல் காட்சியாக தொடங்கப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்களில் மட்டும் முதல் காட்சி என்பது 6 மணிக்கு தொடங்கி இருக்கின்றது. தற்போது கேரளாவில் பல்வேறு வான வேடிக்கைகளுடன் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முதல் காட்சியானது ரசிகர்கள் காலை முதலே அவர்களுடைய அந்த களை கட்டி அந்த அளவிற்கு கொண்டாடி வருகிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பு மக்களும் இந்த கோட்டு திரைப்படத்திற்காக ரசிகர்கள் என ஏராளமானோர் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இன்று உலகம் முழுவதுமே வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு திரைப்பிரபலங்கள் நடித்திருக்கக்கூடியது வெங்கட் பிரபு இயக்கத்தில் இந்த தி கோட் திரைப்படம் என்பது தற்போது வெளியாகியிருக்கின்றது. அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய தயாரிப்பில் 68வது படமான விஜயினுடைய தி கோட் திரைப்படம் என்பது இன்று வெளியாகியிருக்கக்கூடிய நிலையிலும் ரசிகர்கள் ஆர்வத்துடன் படத்தை பார்த்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடா கேரளாவா என்ற ஈக்குவல் தெரியாத அளவிற்கு தற்போது கேரளாவில் தி கோட் திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அங்கே தி கோட் திரைப்படம் என்பது முதல் காட்சியானது 4 மணிக்கு களைக்கட்ட தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை 9 மணிக்கு தி கோட் திரைப்படம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது ரோகிணி திரையரங்கிற்கு ரசிகர்களுடைய வருகை என்பது தற்போது வருகை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை 9 மணிக்கு முதல் சிறப்பு காட்சி என்பது தொடங்க இருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது ரோகிணி திரையரங்கை பொறுத்தவரை ரசிகர்கள் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினர் ரசிகர்களும் அதே போன்று பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடி வரக்கூடிய நிலையிலும் தி கோட் திரைப்படத்தை பொறுத்தவரை பல்வேறு அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருப்பதாக இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அட்லி இன்னும் பலர் இந்த படம் ரிலீஸ் ஆகுவதற்கு பல்வேறு தரப்பினரும் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை ரோகிணி திரையரங்கை பொறுத்தவரை தற்போதைய ரசிகர்களுடைய வருகை என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. காலை முதலே தி கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்காக பல்வேறு ரசிகர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களே நாம் கேட்போம். ப்ரோ, நீங்க எங்க இருந்து வரீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சேலத்துல இருந்து முதல் காட்சிக்கு இங்க பாக்க வந்திருக்கீங்களா? சென்னைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செலிப்ரேஷனே இல்ல, நாங்க ஏதோ காலைல 5 மணிக்கே வந்துட்டோம். ஏதோ செலிப்ரேஷனே இல்ல, டோட்டலா டிசப்பாயின்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஸ்பீக்கர் எதுவுமே மாட்டல. நாங்க இங்க ஸ்பெஷலா இருக்கணும்னு வந்தோம், ஆனா ஒண்ணுமே இல்ல. எதிர்பார்த்தோம் எதுவுமே இல்ல, வெறுப்பா இருக்கு. 7 மணிக்கு போறோம் நாங்க, அதுக்கோசம் வெயிட் பண்றோம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தி கோட் திரைப்படம் என்பது வெளியாகி இருக்குது, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கறது ஏஐ தொழில்நுட்பத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் பயன்படுத்தி இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? அது எப்படியும் நல்லா தான் வந்துருக்கும். தழுதி பண்ணனாலே நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு செலிப்ரேஷன் இல்லாதான் வெறுப்பா இருக்கு. இன்னும் ஆரம்பிக்க மாட்டாங்க 7 மணிக்கு சொல்லி, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் வருமா இல்லையான்னு தெரியல, பாப்போம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு. முதல் காட்சி கேரளாவில் 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி இருக்கு. கர்நாடகா, ஆந்திராவில் முதல் காட்சி என்பது 6 மணிக்கு தொடங்கி இருக்குது. தொடர்ச்சியா தமிழகத்தை பொறுத்தவரை 9 மணிக்கு தான் முதல் சிறப்பு காட்சி என்பது தொடங்குது. கோவையில 7 மணிக்கு தொடங்குது. எப்படி பாக்குறீங்க, ஒரு வருத்தம் இருக்குதா? அது எப்பவுமே தளபதி படனாலே பிரச்சனை தானே, பிரச்சனை இல்லாம எப்படி இருக்கும்? அதுக்காக அது எப்படியும் வரும் தெரியும். ஆனா ஒரு 4 மணிக்காவது 4 மணி ஷோ விட்டுருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சு. இதான் இன்னும் 2 படம் தான் இருக்கு. இன்னும் அடுத்த படத்துக்கு எப்படி ஒன்றும் பிரச்சனை இருக்கும், அது படம் விடுவாங்களானே தெரியல, அதான் பார்ப்போம். தொடர்ந்து ரசிகர்கள் காலை முதலே தற்போது அவர்கள் கூறியதை நாம் கேட்க முடியும். ஆர்வத்துடன் தி கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது சென்னை ரோகிணி திரையரங்கிற்கு அதிகப்படியான ரசிகர்கள் தற்போது வருகை தர இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கொண்டாட்டங்கள் என்பது தொடங்க களைக்கட்ட காத்திருக்கிறது. இருப்பினுமே கேரளாவை பொறுத்தவரை பல்வேறு ரசிகர்களும் தி கோட் திரைப்படத்தை காலை அதிகாலை முதல் காட்சியானது பல்வேறு கொண்டாட்டங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் அவர்கள் அந்த வரவேற்ற நிகழ்ச்சி
வச்சு தற்போது அந்த படம் பார்ப்பது என்பது பல்வேறு இதாக இருக்கிறது. குறிப்பாக தி கோட் திரைப்படத்தை பொறுத்தவரை ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உருவம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்பிரபலங்கள் நடித்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய தி கோட் திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு தமிழகம் முழுவதுமே வெளியாக இருக்கின்றது. இருப்பினும் சென்னை கோயம்புத்தூரை மட்டும் பிராட்வே திரையரங்கில் காலை 7 மணிக்கு முதல் சிறப்பு காட்சியானதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. லிபிகா, இப்ப காவல்துறை தரப்பிலிருந்து ஏதாவது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே நீதிமன்றம் பேனர் வைப்பதற்கோ அல்லது போதிய மிகப்பெரிய பேனர் வைப்பதற்கெல்லாம் அனுமதி பெறணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கு. ஆனால் காவல்துறை கிட்ட இருந்தில் உள்ளாட்சி அமைப்புகிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரையரங்கல்ல அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கா? ரோஹிணி திரையரங்கிறது எப்பவுமே கொண்டாட்டம் இருக்கும். எப்போ கொண்டாட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கும்? நிச்சயமாக ரோகிணி திரையரங்கம் என்பது மட்டுமே எப்போதுமே வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு திரையாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் இங்கு காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பெரிய பேனர்கள் வைப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ரோகிணி திரையரங்கின் வெளியிலே அந்த பேரிகார்டானது அமைக்கப்பட்டு ரசிகர்கள் உள்ளே செல்வதற்கும் அதே போன்று ரசிகர்கள் படத்தை முடித்துவிட்டு வெளியே வருவதற்கென ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக திரையரங்கின் முன்னையும் இந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்கு எந்த ஒரு இடையூறல்களும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று திரையரங்கின் உள்ளே செல்வதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய அளவில் பேனர்கள் வைக்கக்கூடாது என்றும் அதே போன்று ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. ரோஹிணி திரையரங்கை பொறுத்தவரையும் அது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் அதை தாண்டி ரசிகர்கள் எப்படி இந்த படத்தை கொண்டாடுகிறார்கள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். தேவப்பிரியன், தி கோட் திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கொண்டாட்ட மனநிலையில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்தி லபிக்க அவங்களுடைய தகவலுக்கு நன்றி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடைபெற்ற முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் 80. விஜயின் கோட்படத்திற்கு விளம்பரம் செய்யும் விதமாக கன்னியாகுமரியில் மீன்பிடி படகில் கோட்பட ஸ்டிக்கர் ஒட்டியது கவனம் ஈர்த்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் வியாழக்கிழமை வெளியாக உள்ள நிலையில் இத்திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் விஜய் ரசிகர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த வகையில் கன்னியாகுமரியில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கோட் படத்திற்கு புதுவிதமான ப்ரமோஷன் செய்துள்ளனர். வாவதுறையைச் சேர்ந்த மீனவரின் நாட்டுப் படகு முழுவதும் கோட் படத்தின் ஸ்டிக்கர்களை ஒட்டி கடலில் மீன்பிடிக்க வழி அனுப்பி வைத்தனா்.